வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தபால் அலுவலக நேர வைப்பு கணக்கு திட்டமாகும், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம். இந்த திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, என்னென்ன தகுதி வரம்பு இருக்குது, வட்டி விகிதம் என்ன, எவ்வளோ வட்டி வரும், முன்கூட்டியே கணக்கை முடிக்க முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனலின் அடிப்படை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரமான முதலீட்டில் எப்படி லாபம் சம்பாதிப்பது, சரியான முதலீட்டை எப்படி அடையாளம் காண்பது. இதை தவிர நாங்கள் கொடுக்கும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தபால் அலுவலக நேர வைப்பு கணக்கு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒருவர் தான் செய்யும் முதலீடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உத்தரவாத நிலையான வருமானத்துடன் கிடைப்பது தபால் அலுவலக நேர வைப்பு கணக்காகும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்து பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் பேக்கட் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை ஸ்கீம் பார்த்திங்கனாலும் கவர்மெண்ட் பேக்கட் ஸ்கீம் தான். அந்த திட்டங்களில் இதுவும் ஒன்று. இது முழுக்க முழுக்க அரசாங்கம் ஆதரவு பெற்றதுனால எந்த பயமும் இல்லை, தாராளமாக அதில் வந்து திட்டத்தில் இணையலாம். 100% சேஃப்டி, 100% பாதுகாப்பான திட்டமாகும். கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ், உத்தரவாத நிலையான வருமானத்தில் இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லை, தாராளமாக திட்டத்தில் இணையலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டெனூர், இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருட காலகட்டங்கள் இருக்குது, 2 வருட காலகட்டங்கள் இருக்குது, 3 வருட காலகட்டங்கள் இருக்குது, 5 வருட காலகட்டங்கள் இருக்குது. மொத்தம் 4 பிரிவாக இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா. அந்த இந்த திட்டத்தில் இணையினா நீங்கள் மினிமம் வந்து 1000 ரூபா கொடுத்து நீங்கள் திட்டத்தில் இணையணும். அது மல்டிபிள் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100, 1100, 1200, 1300 இப்படியே போயிட்டுருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், எவ்வளோ ஒன்று அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். எக்ஸ்டெண்ட் த டூரேஷன் ஆஃப் ஏ டைம் டெபாசிட். இந்த டைம் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டூரேஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த திட்டத்தில் வந்து வழிவகை இருக்குது. அதனால் அந்த டைம் டெபாசிட் முடிஞ்சோடனே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நாமினேஷன், இந்த திட்டத்தில் இணையும் போது நாமினியோட நேம் மறக்காமல் கொடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மின் குவார்ட்டர்லி, ஒவ்வொரு காலாண்டு முடிவில் தான் இந்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓப்பன் எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் எனி போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இணையினா எத்தனை அக்கௌண்ட் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் டு அனதர், இப்போ இங்கேருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய எலிஜிபிள் கிரிட்டீரியன்னு பார்ப்போம். தகுதி வரம்பு, ஏ சிங்கிள் அடல்ட்டு, மேஜர் தாராளமாக அந்த கணக்கை துவங்கலாம், அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் மேக்ஸிமம் 3 அடல்ட்ஸ், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு மேக்ஸிமம் 3 நபர்களால் தொடங்கப்படலாம். ஏ மைனர் ஏஜ்டு அபவுத் 10 இயர்ஸ் ஆர் மோர், ஏ கார்டியன் ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர், ஒரு மைனர் பேரில் கார்டியனை வந்து கணக்கை துவக்கலாம், அந்த குழந்தைக்கு 10 வயதிற்கு மேலே இருக்கணும். இந்த கணக்கை துவக்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது பார்ப்போம். ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், இந்த டெலிஃபோன் பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். பேன் கார்டு மஸ்ட்டு. இன்கம் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த காப்பி கேட்பாங்க. அப்புறம் சேலரி ஸ்லிப் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் அதையும் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அழகாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்கன்னா இந்த கணக்கை எளிதில் துவங்கலாம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 ஜூன் 2021 முடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஒரு வருடம் நீங்கள் வந்து இந்த கணக்கு தொகைன்னு வச்சிங்கன்னா அதுக்கு 5.5% கொடுக்குறாங்க. 2 வருடங்களுக்கு இந்த கணக்கு தொகைன்னு பார்த்திங்கன்னா 5.5% கொடுக்குறாங்க. 3 வருடங்களுக்கு இந்த கணக்கு தொகைன்னு பார்த்திங்கன்னா 5.5% கொடுக்குறாங்க. 5 வருடம் முழுமையாக இந்த ஸ்கீமில் இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு 6.7% கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் 5 வருட காலகட்டங்களுக்கு 100,000 ரூபா 50,000 ரூபா இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு 2,09,100 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி டைமில் வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 59,100 ரூபா கிடைக்கும். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பற்றி பார்க்கலாம். இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நாட் அலோடு பிஃபோர் 6 மந்த்ஸ், 6 மாத காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. அதுவே 6 மாதத்துக்கு மேலேயும் 12 மாதத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% வந்து குறைச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். இது அரசாங்க ஆதரவுடன் செயல்படைய திட்டமாக இருப்பதால் எந்தவித பயமும் கிடையாது, தாராளமாக திட்டத்தில் இணையலாம். அதே நேரத்தில் உத்தரவாத நிலையான வருமானமும் இந்த திட்டத்தில் இருக்குது. அடுத்த ரெண்டாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நாட் டிடெக்டட். உங்களுக்கு கடைசியில் இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது எந்த விதமான பிடித்தம் இல்லாமல் முழுமையாக அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க, டிடிஎஸ் பிடிக்கப்பட மாட்டாது. 5 வருட காலகட்டங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி பார்த்திங்கன்னா 150,000 வரைக்கும் உங்களுக்கு வரி விலக்கு இருக்குது. இது பெரிய அட்வான்டேஜ். இந்த ஸ்கீமில் அது இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம். இதில் முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து பீட் பண்ணாது. இதில் கிடைக்கக்கூடிய மீகர் இன்ட்ரெஸ்ட் வந்து எதிர்காலத்தில் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு இல்லாதனால இது வந்து நாட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா 1 வருட காலகட்டங்கள், 2 வருட காலகட்டங்கள், 3 வருட காலகட்டத்தில் இந்த திட்டத்தில் நம்ம முதலீடு செய்யும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் 80C பார்த்திங்கன்னா 150,000 வரைக்கும் வரி விலக்கு இதில் வந்து பெறத்து வாய்ப்பு இல்லை. 5 வருட காலகட்டத்தில் முதலீடு பண்ணும்போது மட்டுமே இது 80C செக்ஷன் படி பார்த்திங்கன்னா 150,000 வரைக்கும் நம்ம வரி விலக்கு பெறலாம். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள செய்திகளை தந்திருக்குன்ற நம்புகிறோம். எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள செய்திகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.